காணாம போயிருவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதிலா நல்ல மனநல மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பண்ணுங்க. சார் நான் என்ன சொல்றேன், சீமான் மாதிரி ஆமக்கறி வந்து பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஊட்டினான்னு நான் இன்னைக்காவது பேசியிருக்கேன். ஆனால் மனநோயாளி மாதிரி உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். அவர் வந்து நல்ல உள்ளபடியாக அவர் களஞ்சியமா அவருக்கு நண்பராம். அந்த மூக்களஞ்சியம் இந்த முக்தாருக்கு ஒரு முத்தார் தானே, ஆமாம் சத்யன் டிவி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்ததில் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சீமான் முத தமிழன் இல்லை, மலையாளி, ஹிந்து இல்லை, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச்ராஜா சொன்னானா இல்லை, களஞ்சியன் சொல்லியிருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா ஷீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால் இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று பேர் வழி இந்த சீமா. நான் சொல்லலை, களஞ்சியன் சொல்கிறார். அதனால் அனாவசியமாக ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட். இந்த படத்தில் எந்த விதமான இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு ஹிந்துத்துவ திணிப்பு இல்லையே, என்ன இருக்குது? போகாதான் ஒரு கேள்வியா, இது ஒரு பீகாரிய பார்ப்பனை என்னை பார்த்து மலையாளி சொல்லுவாங்க. என் ஊரில் நடமாட விட்டது செஞ்சு நாங்கள் செஞ்ச பாவம் தப்பு தானே இது. நீ என் ஊர் சொந்த ஊர் காரக்குடியில் ஒத்த வீட்டுக்காரங்க நீ. இந்த அதெல்லாம் ராஜாட்ட சொல்லி விட்டுருங்க, தேவையில்லாத வர பேசி சிக்கல் எழுத்துக்காதீங்க.